வரக்கூடிய நிறைய ஸ்கின் டிசீஸஸ் வந்து நம்ம காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாக ரிப்பீட்டடாக நிறைய பிளேசஸில் இருந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளம், அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் இதில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சோரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக காண்டாக்ட் பண்ணுறது வழக்கம். நம்ம கிளினிக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது உண்டு. நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு பலவிதமான அவங்க நோய் கண்டிஷனை பொறுத்தும், அவங்களோட பாடி ஒரு சுச்சுவேஷனை பொறுத்தும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய துணை நோய்களை பொறுத்தும், தென் அவங்களோட ஏஜ், அவங்களோட வைட்டல் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பொறுத்து டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ் வந்து யூஸ்வலாக கொடுக்கறது வழக்கம். ஓகே, இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு பல்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு பேர். இந்த பல்மோ பிளான்டார் சோரியாசிஸ் யூஸ்வலாக ஒரு காமன் டிசீஸ் கிடையாது. நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்றதுனால அது காமன் கிடையாது. பல இடங்களில் இருக்கக்கூடிய இது இண்டிவிஜுவல் அஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால இது அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட் டிசீஸ் மாதிரி நம்ம வீடியோஸில் உங்களுக்கு தெரியலாம். பட் இது வந்து காமன் கிடையாது. ஒரு 100 பேர் இருக்காங்க சோரியாசிஸ் பேஷண்ட் அப்படின்னா அதில் ஒரு 2-3%, 100 பேரில் 2-3 பேர் தான் இந்த ப்ராப்ளத்தில் அஃபெக்ட் ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இது காமனாக எல்லாரையும் பாதிக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்க்காம ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், நல்ல ஹைலி எஜுகேட்டடாக இருக்கட்டும், அல்லது அவங்க டஸ்ட் பார்ட்டிகளே தொடாதவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் காமனாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன்னாலேயோ அல்லது குறிப்பிட்ட ஒரு அலர்ஜினாலேயோ வர்றது இல்லை அப்படின்றது இது வழியாக நமக்கு வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இது காமன் காஸ் இது எதனால் வருது அப்படின்ட்டு இது சயின்டிஃபிக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்றது நம்ம பாடிக்குள்ளாலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அதாவது நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக பாடியில் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம குறிப்பிட்ட ஒரு உறுப்போ அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவோ அஃபெக்ட் ஆகிறது தான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் உண்டு. காமனாக முட்டு வலியில் ஒரு டைப், அதாவது நிறைய சின்ன சின்ன விரல்களை எல்லாமே அஃபெக்ட் ஆக்கி விரல் எல்லாமே வீக்கம் வீக்கமாக வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், அதாவது ரொம்ப டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கட்டும். அது சிஸ்டமிக் லியூபஸ் எரித்ரோமைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எல்இ அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ராப்ளம் ஒரு வெறும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ற அந்த பேட்டர்ன் இருந்தாலும் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது ஒரு பாடியில் இந்த சோரியாசிஸ் வர்றதுக்கான டெண்டன்சி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே சோரியாசிஸ் வர்றதில்லை. அதில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், கெமிக்கல் எக்ஸ்போசர் ஆனாலோ அல்லது டஸ்ட் எக்ஸ்போசர் ஆனாலோ அல்லது சகதிகள் அல்லது மண் இந்த மாதிரி எக்ஸ்போசர் ஆனாலோ, உரங்கள் மாதிரியான பொருட்கள் எக்ஸ்போசர் ஆனாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட டைப் இல்லாமல் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான பிளேசஸில் இருந்தாலோ அல்லது ரொம்ப ஹாட்டான பிளேஸில் இந்த மாதிரி வேரியஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸு, தென் நம்ம டயட் அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். யூஸ்வலாக 90% ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை மறந்து பல வருஷங்கள் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஒர்க்கை முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஃபேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடாமல் வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது, இதெல்லாமே இப்போ வந்து ஒரு காமன் மேட்டர் ஆகிடுது. இதனால் என்ன நடக்குது, அவங்க அந்த ஸ்கிப் பண்ண அந்த ஃபுட்டை வேறு பல விஷயங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சமோசாவாக இருக்கலாம் அல்லது ஒரு வடையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கலாம், ஒரு ஸ்பெஷலைஸ்டு இப்போ லேட்டஸ்ட் ஃபுட்டுகள்லாம் இருக்குல்ல, பீஸா பர்கர் இந்த மாதிரியான ஃபுட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வச்சு அவங்க ஃபீல் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன நடக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படின்றதுனால பாடியோட இம்யூன் மெக்கானிசம் தானாகவே டவுன் ஆயிடுது. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஃபுட் எல்லாமே அது ஒரு கெமிக்கல் ஒரு ஃபேக்டர் அப்படின்ற அந்த இதில் பாடிக்குள்ளே நுழைஞ்சி ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது.
ஓகே. இப்போது இந்த சொரியாசிஸ் பேஷண்டில் உள்ளங்கை உள்ளங்காலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸில் நிறைய பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 80-90% பீப்புளுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குது. யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு 2 முதல் 3 மாதத்துக்குள்ளால் வெளியே தெரியக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ஒன்றுமே தெரியாத அளவில் அப்படி வந்து நார்மல், அதாவது ஒரு தழும்பு கூட இல்லாத அளவில் நார்மல் ஆகிறத பார்க்குறோம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து வெடிப்புகள் இருக்கும், ஒரு பிளாக் பேச்சஸ் இருக்கும், ஒரு தடிமனான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு கரடு முரடான தன்மை இருக்கும். இந்த மாதிரியான எல்லாமே பெரும்பாலும் ஒரு ஷார்ட் பீரியடில் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு வாழ்க்கையிலே திரும்ப வராதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கேரண்டீடு ஒரு ரிசல்ட் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லாமல் ட்ரீட் பண்ணலாம், அதை மட்டும் தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறமே தவிர, இது வந்து உங்களுக்கு பூரணமாக குணமாயிரும், 100% கேரண்டி அப்படின்னு வந்து நம்ம நோட்டீஸ் அடிச்செல்லாமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் அவங்க வந்து செட்டில் ஆகிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப 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 ஜாஸ்தி. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பீப்புளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நினச்ச நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது என்ன, அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நல்லா இருந்தது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதுக்கு பிறகு அது வந்து திரும்ப ஒரு கண்டினியூஸாக ரெஸ்பான்ஸ் இல்லாதது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதோட ரொம்ப ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் மெடிசின்ஸ் அப்படின்ட்டு ஸ்டீராய்ட்ஸோ அல்லது மெத்தட்ராக்சைட் மாதிரியான ட்ரக்கோ ஏதாவது கண்டினியூஸாக அவங்க எடுத்து அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது ரொம்பவே அதிகமாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனை பார்க்க முடியுது. இன்னும் பலருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை எப்படி அணுகணும் அப்படின்னா, ஒரு சர்டன் டியூரேஷன், அதாவது 15 நாள் அல்லது 20 நாள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரக் ஹாலிடே அப்படின்றது, கம்ப்ளீட்டாக ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கான மெடிசின் ப்ளஸ் வந்து டீடாக்சிஃபிகேஷனான மெடிசின் இதெல்லாமே கொடுத்து அதை ரீசெட் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு மேட்டர். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதாவது உள்ளங்கை உள்ளங்கால் அதுக்கப்புறமா காலோட அந்த ஃபீட் பகுதி கரண்ட பகுதி இதில் எல்லாமே நிறைய லீஷன்ஸ் இருக்கிற ஒரு ஒரு பிரதர் ஒரு ஆளை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இவங்க இஷ்யூ ஒரு லாங் பேக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டார்ட் ஆகி வந்தது, ஒரு 4-5 இயர்ஸுக்குள்ளால உள்ள ஒரு மேட்டர் தான். பட் ஒரு இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டு, அதாவது ஒரு குண்டூசி நுனி அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பாட்டு, அது அப்படியே வந்து 1-10 டேஸுக்குள்ளால அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி அது பிளாக் ஆகி வர்றது மாதிரியான ஒரு விஷயம். ட்ரக்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்றது இவங்களோட ஒரு குறையாக இப்போ இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன ட்ரக் சேஞ்ச் நம்ம பண்ணிவிட்டு இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இவங்களோட சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ரிசல்ட் இல்லை அப்படின்றதான் ஃபேக்ட்டு. எல்லாருக்கும் ஈக்குவலாக ரிசல்ட் இல்லாத பட்சத்தில் அதை இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம வந்து கவனித்து அவங்களோட பர்சனல் ஒரு தேவையும் அனுசரித்து ட்ரக் சேஞ்சஸ் ப்ளஸ் இதெல்லாமே பண்ணி ப்ராப்பராக பொறுமையாக ட்ரீட் பண்ண வேண்டியது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஒரு ரேராக சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்துலேயும் அவங்களுக்கு அதுக்கான ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோட நியூஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.